பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்கல்ல, வடிவேலு சார் ஊராறு பிள்ளையெல்லாம் ஊட்டி வளர்த்தாரு. தாம் பிள்ளையா இருக்கக்கூடிய தம்பி சந்தோஷ் அவர்கள் அருமையா வளர்த்திருக்கிறாரு, ஒரு நல்ல தகப்பனார். எதை வச்சு தம்பி சந்தோஷ நான் இப்ப பாராட்டுறேன் தெரியுமா? அவருடைய புள்ளன்றதுக்காண்டி நான் பாராட்டல. நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். என்ன கவனிச்சேன்? பயங்கரமா காத்தடிச்சிச்சு, பின்னாடி இருந்து ஒரு ஷீல்டோ ஒரு நோட்டோ டொம்முன்னு கீழே விழுந்துச்சு. சேர்மனோட பையன் பின்னாடி போய் அந்த நோட்டையோ அந்த ஷீல்டையோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, டக்குன்னு உட்காந்த இடத்துல ஒரு டீச்சரை கூப்பிட்டு, நீ வாங்க சார் சொல்லுங்க சார், என்ன சார் பின்னாடி ஒரு நோட்டும் ஒரு ஷீல்டும் விழுந்திருக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல வேலை ஏவி இருக்கலாம். ஆனால் புள்ள சந்தோஷ் என்ன பண்ணா தெரியுமா? அந்த ஷீல்டு கீழே விழுந்தோடனே அடுத்த நிமிஷம் பின்னாடி போய் வேகமாக அதை எடுத்து மேலே வச்சாரு, அஸ் அ பிரின்சிபலாக இல்லாமல். ஸோ சிம்பிள் அண்ட் சாம்பிள் பர்சன். வடியர் அம்மா அப்பா, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். என்னுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையாடா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேரை அங்கீகரிச்சுட்டு ஒரு சில பேரை நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இது 25வது வருஷம் ஜூப்ளி. ஸோ அதனால இந்த இடத்துல இங்கே இருந்த தினேஷ் எங்கே இருக்கிறாரு? பிரின்சிபல் தினேஷ் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். பிரின்சிபல் தினேஷ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், கம் டு த ஸ்டேஜ். சிபிஎஸ்இ ஸ்கூலில் கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பிரின்சிபல், காட் பிளஸ் யூ, ப்ளீஸ் சிட் டவுன். இந்த நேரத்தில் நான் இவங்க நாலு பேரை மட்டும் கூப்பிடல, இந்த இடத்துல என்னுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் கூப்பிடக்கூடிய பர்சன் யாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய அவங்கள எப்போதுமே யாரும் மேடைக்கு ஏற்ற மாட்டாங்க. அவங்க மேடைக்கு வரப்போ நீங்கள்லாம் இருக்கவே மாட்டீங்க, நீங்கள்லாம் பிளாஸ்டிக் சேர்லாம் காலியாக இருக்கும். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போய் நிற்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நின்று குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. காலி சேராக இருக்கும், ஆனால் அவங்க மட்டும் நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள மேடை ஏற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிள்ளைய கருவறையில் சுமந்தீங்க, அவங்க நம்ம பிள்ளைங்களை வகுப்பறையில் சுமந்தாங்க. நீங்களாவது 10 மாதம் தான் சுமந்தீங்க, அவங்க வாழ்க்கையில் பாதி நாள் சுமந்தாங்க. வாழ்க்கையில் நமக்கெல்லாம் பேர் வச்சு விட்டு வேணால் நம்ம அம்மா அப்பா அந்த பேரை கையில் எழுத சொல்லி கொடுத்ததே ஆசிரியர்கள் தான். அவங்க இல்லாட்டினா நம்ம இல்லை. எந்த மேடையிலையுமே ஆசிரியர்களை முன்னாடி ஏற்ற மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு எல்லா டீச்சரையும் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு அவார்டை கொடுத்து அந்த அவார்டை கொண்டு போய் எந்த டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்னா, ஒரு அவார்டை கொண்டு போய் எந்த டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்னா, எனக்கு 10th +1 +2 டீச்சரும் முக்கியம்தான், அவங்க கையில் கொடுக்க மாட்டேன். நான் நேராக கொண்டு போய் அந்த அவார்டை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்னா, எனக்கு எல்கேஜி ப்ரீகேஜி கிளாஸ் எடுத்த டீச்சர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஏன் தெரியுமா, எல்கேஜி ப்ரீகேஜி டீச்சர்னா என்ன சும்மா நினச்சிங்களா? மை டியர் பேரண்ட்ஸ், எல்கேஜி ப்ரீகேஜி கிளாஸ் ஹேண்டில் பண்ண டீச்சரை 10th +1 +2 ஹேண்டில் பண்ண வச்சிடலாம், ஆனால் 10th +1 +2 ஹேண்டில் பண்ண டீச்சர் எல்கேஜி ப்ரீகேஜி ஹேண்டில் பண்ணவே முடிக்க முடியாது. இட்ஸ் அ டெடிக்கேட் ஜாப் ஆஃப் எல்கேஜி ப்ரீகேஜி. எல்கேஜி டீச்சர் எல்கேஜி டீச்சராக இருந்து பாருங்க, அப்போ தெரியும் ஆசிரியர் வேலையும் பார்க்கணும், ஆயா வேலையும் பார்க்கணும். அதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு ஆன்வல் டே சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். நிறைய பேர் 100% அட்டண்டன்ஸ் வாங்கினோடனே அந்த பிரின்சிபல் சொன்னார், பார்த்தீங்களா 100% அட்டண்டன்ஸ், பசங்களை பூரா கரெக்டாக பேரண்ட் அனுப்பி விட்றாங்க பாருங்க, ஆப்சென்ட் ஆகாமல். அப்போ தான் மைக்கை பிடிச்சி சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வச்சா கூட அனுப்புவாங்க சார், அவங்க பண்ணுற அட்டிலேயே வீட்டில் தாங்க முடியலன்னு அனுப்பி விட்டுறாங்க. அது தெரியாமல் 100% அட்டண்டன்ஸ் பாராட்டுறீங்க. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நான் மேடைக்கு கூப்பிட போகிற பர்சன் யார் அப்படின்னா, எத்தனையோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அவங்க லாஸ்ட்டில் வந்து குரு ஃபோட்டோ நின்று எடுப்பாங்க, இல்லை இல்லை அவங்க தான் முன்னாடி ஃபஸ்ட் வரணும். ஸோ இந்த இடத்துல 25வது வருஷம் வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஸ்ரீ ஜெயந்திரா ஸ்கூலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் ஃபார் 1 மினிட். உங்களுக்கு என்ன டெடிக்கேட்டட் ஒர்க் கொடுத்துருந்தாலும் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வெல்கம் டீச்சர்ஸ், ஆல் த டீச்சர்ஸ் கம் டு த ஸ்டேஜ், ஆல் த டீச்சர்ஸ், ஸ்ரீ ஜெயந்திரா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே யூனிஃபார்மோட ஸ்டேஜுக்கு வாங்க. பேரண்ட்ஸ் ஒரு பெரிய